நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகளில் கள ஆய்வின்றி கட்டிட திட்ட அனுமதி வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகளில் 1200 சதுரடி வரையிலான கட்டுமான திட்டங்களுக்கு கள ஆய்வு செய்யாமல் ஆவணங்கள் அடிப்படையில் ஒப்புதல் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் 2500 சதுரடிக்கு மேற்படாத மனையில் 1200 சதுரடி வரையிலான பரப்புள்ள வீட்டை கட்டுவதற்கு இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் எனவும், இதில் விண்ணப்பம் வரைபடம் ஆவணம் அடிப்படையில் நேரில் கள ஆய்வு இன்றி உடனடியாக கட்டிட திட்ட அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பொதுமக்கள் வரைபடம், பத்திர நகல், வில்லங்கச் சான்று, வழக்கறிஞரின் சட்ட கருத்துரு, மனுதாரரின் புகைப்படம் ஆகிய ஆவணங்களை இணையதளம் வாயிலாகவே தாக்கல் செய்ய வேண்டும். சம்பந்தப்பட்ட உள்ளாட்சியில் உரிய கட்டணம் செலுத்தி இந்த விண்ணப்பங்களை தாக்கல் செய்யலாம். இதன் மீதான பரிசீலனை விவரங்கள் விண்ணப்பதாரருக்கு இமெயில் வாயிலாக தெரிவிக்கப்படும். தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களில் குறைபாடு ஏதும் இருந்தால் கட்டட திட்ட அனுமதி ரத்து செய்யப்படும். சம்பந்தப்பட்ட பொறியாளரின் பதிவும் ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட மற்றும் நில கையகப்படுத்தும் திட்டம் உள்ள இடங்களுக்கு இந்த சலுகை பொருந்தாது எனவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.